உரம் வச்சு பேப்பரை பார்த்தாங்க, அதுவும் நடக்கல. அண்ணாமலைக்கு எதிராக இன்னொரு கவனம் கிடைக்காதா அப்படின்னு திமுக தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு எதிராக. Friends, a short video on why the DMK is trying to corner Annamalai BJP. அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, அதில் வந்து தலைமறையாக திமுக நிறுவனம் வந்து கேள்வி கேட்டு அவரை அண்ணாமலையோட வந்து கோபம் மூட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. அவரை உணர்ச்சி சொல்லப்படுறாரு. பட் அது வந்து கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏன் திமுக வந்து குறிப்பிட்டு தாக்குறாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இதே தான் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் வந்து பண்ணாங்க. அவரை வந்து கொஞ்சம் உணர்ச்சப்பட்டு நிறையா பேசினார். அப்போது அவரை வந்து ஒரு மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து டம்மி ஆக்கினாங்க. ஸோ அதே மாதிரி இவரையும் டம்மி ஆக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன மறந்து போயிட்டாங்கன்னா, இவர் வந்து ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர். இவங்கெல்லாம் பார்த்துருக்கு, இவ்வளோ கிரிமினல்ஸ்லாம் பார்த்துருப்பார், இவ்வளோ பெரிய கேடிங்கெல்லாம் பார்த்துருப்பார். அவர் இதெல்லாம் ஒன்றும் ஜுஜிபி தான் அவருக்கு. அதெல்லாம் கரெக்டாக அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, திமுகவோட செயல்பாடுகள் அவங்க என்னென்ன அவுட் புட் கொடுத்துருந்தா நீங்கள் கவனிச்சு வந்தவொடனே நீட்டை வந்து முடிச்சிருவோம். நாங்கள் ஒன்று பற்றி ஒன்று பேச்சாக காணும், மூச்சு பேச்சாக காணும். திரு மரியா சவுடன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார், இந்த மாதிரி திமுக வந்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. 3 மாதத்துக்கு வாய்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் லட்சணமாக வந்து நீட்டை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க, திமுகவோட லட்சணமானு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதே மாதிரி உதயநிதியும் வந்து நாங்கள் வந்தவன் நீட்டை ஒழிச்சிருவோம், முதல் கழித்த இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார், படம் காமிச்சார். அதே மாதிரி நம்ம வந்து ஏஎம்ஸை பற்றி ஒரு சங்கலை கொண்டு போயிட்டு சுற்றி போன ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒன்று நடக்கவே இல்லை உங்களுக்கு. ஆனால் நிறையா விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் இருக்குது, அதனால் நீ உடனே வந்து ஏஎம்ஸ் கொண்டு வர முடியல. ஸோ இவர் வந்து பண்ணாங்க, ஒன்றுமே அவுட்புட்டே ஒன்றும் காணும். சும்மா திராவிட மாடல்னாங்க, அதே மாதிரி அதையும் வந்து பக்கமாக ஒரிச்சு எடுத்துட்டாரு அண்ணாமலை அவர்கள். வந்து பக்கம் 21 காமிச்சு இப்போ பெரியார் ஈவார் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கமிச்சு மானத்தை வாங்கிட்டார் திமுகவோட மானத்தை. ஸோ கரெக்டாக வந்து அடிக்கிற சுழிச்சு அடிக்கிறாரு. இன்னொன்று நீங்கள் அவனை கவனிச்சிங்கன்னா, அவங்க திமுக பொறுத்தரை வந்து அவங்களோட இம்மீடியட் த்ரெட்டு அவங்க யார் பார்க்குறாங்க உதயநிதிக்குன்னா, அடுத்தது அண்ணாமலை அவர்கள் தான் பார்க்குறாங்க. உதயநிதி பொறுத்தவரை சினிமா நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அவர் இதை பிகாம் எதாவது படிச்சிருக்காரு, அவ்வளோதான். அவரோட செயல்பாடு அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது அவருக்கு. பட் அண்ணாமலை வந்து கரெக்டாக வந்து நீட்டை வந்து யாரை வந்து நீட்டை பற்றி இது பண்ணோம்னா அவேர்னஸ் வந்து உருவாக்குறாரு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டினு வந்து காமிச்சு எப்படி நீட்டை பாஸ் பண்ண அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறாரு அவர். அது யாருமே பண்ணுறது கிடையாது. ஏழை மாணவிகளுக்கெலாம் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்கு, அவங்களாம் எப்படி எம்பிபிஎஸ் நீட் பாஸ் பண்ணி வந்தேன் கரெக்டாக வந்து ஒரு பேட்டி கண்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறாரு. அதை வந்து இவங்களுக்குலாம் வந்து பிடிக்காது இவங்களுக்கு. ஏன்னா இவங்களோட இது பொறுத்தவரை சும்மா இது மாதிரி இது வழிப்போம், திராவிட மாடல் பேசி உருப்படாத யூஸ்லெஸ்ஸாக பேசி திசை திருப்பர் தான் திமுக கைவந்த கலை. அதை வந்து கரெக்டாக இவர் பிடிச்சிட்டார் அண்ணாமலை. பக்கம் பக்கமாக வந்து உரிக்கிறாரு, அவங்க ஒன்றும் செய்ய முடியல. வந்து அதான் தனிமனித தாக்குதல் மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு வச்சு அவரை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இவங்களே பல்பு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, அதான் நடக்குது. ரிப்பீட்டடாக பல்பு வாங்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பொறுத்தவரை கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் கிடையாது திமுக ஆதரவு நிரபர்களுக்கு. அதுதான் கரெக்டாக அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. கரெக்ட், அதனால தான் வந்து இன்னும் பாயிண்ட் இருக்கும். இந்த இன்னும் அவருக்கு அண்ணாமலை இன்னும் சோதனைகள்லாம் காத்திருக்கு. அப்போ தான் வந்து ஒரு புடம் போட்டு தங்கமாக வர முடியும். நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமையை சொல்லுவாங்க, ஃபைனஸ்ட் ஸ்டீல் கெட் சங் த்ரூ தி ஹார்டஸ்ட் ஃபர்னஸ் அப்படிம்பாங்க. ஒரு ஸ்டீல் ஒரு இது வந்து இரும்பு வந்து இது பண்ணும்போது நல்லா ஒரு இதுவாகும்போது அதை வந்து நல்லா ஒரு உருக்கி தான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் அதுதான் வந்து ஒரு இதுவாக இருக்கும், புடம் போட்ட தங்கம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வரணும்னா அவருக்கு நிறைய சோதனைகள்லாம் தாங்கி தான் ஆகணும் அண்ணாமலை அவர்கள். தாங்க வர கட்டாயமாக நம்ம நம்புகிறோம். அதனால் அவருக்கு வெற்றிவடைய நம்முடைய இதயம் கடைந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அட்வான்ஸாகவே நம்முடைய பொங்கல் வாழ்த்துக்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், தி ஷார்ட் வீடியோ ஆன் வை அண்ணாமலை வாண்ட்ஸ் த பிஜேபி டு கோ அலோன் இன் தமிழ்நாடு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ். இப்போ நியூஸ்லாம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி மேயர்கிட்ட பேசிக்கிட்டு இது மாதிரி பிஜேபி வந்து தனியாகவும் நிற்க தயாராக இருக்கணும் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் அப்படின்னு அப்ரூவல் வாங்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து எதுக்கும் தயாராக இருக்கார் அண்ணாமலை அப்படின்னு தான் நியூஸ் போயிட்டுருக்கு. பட் அதே சமயத்தில் வந்து அதிமுகவோட கூட்டணியும் நாங்கள் இருக்கோம், அதிமுக தான் பெரிய கட்சி அப்படின்னு அக்னாலஜ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஸோ அதனால் அவர் வந்து வெளிப்படையாக சொல்லலையே ஒழிய, பட் உள்ளூர் அது மாதிரி சொன்னது உண்மையாக இருக்குமா
அப்படின்னு நமக்கு தோன்றதை பார்க்கும்போது உண்மையாக தான் இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரை அவங்களோட ஏமே வந்து அடுத்த 2026 தமிழக தேர்தல் தான். அவங்களை பொறுத்தவரை பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு தான் கருதுகிறாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இந்த 2026 பார்த்திங்கன்னா வந்து திமுக வந்து 38 தொகுதி ஜெயிச்சாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2019. ஆனாலும் வந்து அசம்பிளியில் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு ஜெயிக்கலை. அதனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸு அதிமுகவுக்கு இருக்குது. முதல்ல தமிழக வாக்காளர்களும் வந்து பெரும்பாலும் வந்து தனித்தனியாக நடக்கும்போது எலெக்ஷன் நடக்கும்போது சரி சேர்ந்துருந்தாலும் சரி இதுக்கு அசம்பிளிக்கு வேறு மாதிரி தான் ஓட்டு போடுறாங்க. சம்டைம்ஸு பார்லிமெண்ட்டுக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க. அதனால் பாஜக வந்து முன்னே 2014 அவங்க க்ரியேட் பண்ண அதே ஒரு கூட்டணியை வந்து தொடருவாங்க அப்படி தொடர்ந்து ஆரம்பித்தாங்கன்னா அதே மாதிரி இது பண்ணலாம். அவங்க 18% ஓட்டு அப்போவே வாங்கியிருக்காங்க பிஜேபி பாமக மற்ற கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டு. அதனால் பாஜகவால் முடியும். அது எந்த அளவு முடியும் அப்படிங்கிறதான் கணக்கு. அதுக்கு தான் நான் வந்து அயராமல் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லா பார்த்தீங்கன்னா வந்து மொமெண்டம் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. இப்போதைக்கு எலெக்ஷன் கூட வந்து கவனிச்சிங்கன்னா வந்து அவர் எல்லா ஊர்லேயும் போய் இது பண்ணி போராட்டங்கள்லாம் நடத்தி கொடியேற்றி மும்முரமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2024 தேர்தலுக்கு தான் அவர் தயாராகிட்ருக்காங்க பாஜக அப்படின்னு தோணுது. அதிமுகவிலையும் வந்து கவனிச்சிங்கன்னா அவங்கள பொறுத்தவரை பிஜேபி சேர்த்துக்கிட்டோம்னா மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் மைனாரிட்டி ஒன்று செக்யூராக இருக்குது டிஎம்கே கிட்ட அப்படிங்கிறது இன்னும் அவங்க ஒன்றும் புரிஞ்சிக்கல அவங்க. ஏன்னா என்ன தான் ஆனாலும் வந்து டிஎம்கேவை என்ன தைரியத்தில் இருக்காங்கன்னா என்ன தான் ஆனாலும் இந்த மைனாரிட்டி நமக்கு வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து தைரியமாக இருக்காங்க. மைனாரிட்டி வந்து என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா வந்து என்ன ஆகிட்டு போகுது பிஜேபி வந்துடக்கூடாது அதுக்காக நம்ம வந்து வி வில் சப்போர்ட் இது டிஎம்கே அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு மனநிலை இருக்காங்கன்னு தான் தோணுது. அந்த ஒரு தைரியத்தில் தான் திமுக இந்த மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. பட் அகெயின் இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளில வந்திருக்கிறதுனால வந்து நிறைய பேர் ஓட்டே போடாதவங்க எலெக்ஷன்லேயே வந்து பண்ணாதவங்க கூட வந்து பாஜக பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய காங்கிரஸ் ஆளுங்களும் வந்து சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்லோவாக. யாருக்கெல்லாம் வந்து இந்த இவங்க இந்த ராஜீவ்காந்தியை கொலை பண்ண அவங்களோட விடுதலை வந்து நிறைய பேர் பிடிக்கல காங்கிரஸ் ஆட்களுக்கு. அவங்களாம் வந்து அந்த அதிருப்தி ஆளுங்களாம் டெஃபினட்டாக திரும்பி பிஜேபி நோக்கி தான் வருவாங்க அவங்கெல்லாம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்குது. அதனால் அவர் வந்து கட்டாயமாக நிறையா செயல்பட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு இது இவங்க கூட்டு போட்டால் வந்து பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டுட்டாலே போதும் அண்ணாமலையால் வந்து கொண்டு வர முடியும்னு தோணுது நமக்கு. அப்போ தான் வந்து அதிமுக வந்து மதிக்கும். எப்பவுமே வந்து ஒரு கூட்டணி வேணாம் கூட வந்து கணிசமான ஓட்டு அவங்கள்ட்ட இருக்குன்னா தான் வந்து கட்சிகள்லாம் வந்து கிட்ட வராங்க. ஸோ பிஜேபி மக்கள் ஆதரவு இருக்குது இவ்வளோ வந்து தரவோ வருவாங்க அப்படிங்கிறதா அதிமுக கொஞ்சம் பயப்பட்டு சரி போனால் போகுது அப்படின்னு கூட்டணிக்கு வருவாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்குது. சப்போஸ் தனியாக ரெடியாக இருக்கணும் பிஜேபி அதுக்கு அண்ணாமலை தயார்படுத்திட்டு இருக்காரு. கூட்டணி வந்தாலும் பரவாயில்ல அதிமுக வந்து இது பண்ணி இது பண்ணோம். ஏடிஎம்கே வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும் வந்து என்ன அவங்க வந்து ஆட்சிக்கு மத்தியில் வந்து ஆட்சிக்கு வரப்போதில்ல கூட்டணி வரப்போகிறாங்க. அதனால் விட்டு கொடுத்து எல்லாருக்கும் விட்டு கொடுத்து கூட்டணி அமைச்சாங்கன்னா வந்து டெஃபினட்டாக வெற்றிகரமான கூட்டணியாக இருக்கும். 2019 பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே வந்து 20 தான் ஜெயிக்க நின்னாங்க பார்லிமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி வந்து அதிமுக தான் போய் இது பண்ண போகிறதில்ல தான் இப்போ தான் பிரதமர் வேட்பாளர் வந்து மோடி அவர்கள் தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா டெஃபினட்டாக அந்த கூட்டணி வந்து ஒரு மகா கூட்டணி வெற்றி கூட்டணியாக வரும். அதுதான் எதிர்பார்ப்பு நமக்கும் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி, தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.